காவிரியில் தண்ணீர் திறப்பது தொடர்பாக முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் நிரந்தர தீர்வு காணும் வகையில் இல்லாததால் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்ததாக பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் பங்கீடு விவகாரத்தில் காவிரி நீர் மேலாண்மை ஆணைய உத்தரவின்படி தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிடுமாறு கர்நாடக அரசுக்கு உத்தரவிட மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். முதலமைச்சரின் தனி தீர்மானத்திற்கு பாஜக எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை. இதுகுறித்து பேசிய அக்கட்சியின் எம்எல்ஏ வானதி சீனிவாசன், முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள தனி தீர்மானம் காவிரி பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் இல்லை என கூறி சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தார். அவருடன் பாஜக எம்எல்ஏக்கள் அனைவரும் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வானதி, இண்டிகா கூட்டணி தொடர்பாக கர்நாடகாவுக்கு செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட்டணி தலைவர்களுடன் பேசி தமிழக விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் வகையில் காவிரி நீரை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என குற்றம் சாட்டினார்.